மூலணிக்கு வந்து ரசத்தின திணிவ மூல திணிவால பிரிச்சு சைவதசம் 7, 8, 3, 3 கண்டுக்கிறேன். எண்ணெயின் மூல் பின்னம் பார்த்தா சைவதசம் 2க்கு சைவதசம் 2 பிளஸ் சைவதசம் 7, 8, 3 ரெண்டு வரும். உண்மையா கீழே இருக்கிறத பார்த்தா அது கிட்டத்தட்ட எப்படி வரும், சைவதசம் 9, 8, 3. அதை கிட்டத்தட்ட நாங்க ஒண்டா ஒன்றுண்டே எடுத்துக்கொள்ளலாம். சைவதசம் 9, 8, 3 இருக்கிறதால அது கிட்டத்தட்ட 1க்கு சமனா இருக்கும். அப்ப மூல் பின்னம் வந்து அண்ணளவா நாங்க சைவதசம் 2 எடுக்கலாம். அப்ப எத்தனையாவது ஆன்சரா இருக்கும், சைவதசம் 2ன்றது 2வது ஆன்சரா இருக்கும். இப்ப 13வது கேள்வியை பார்ப்போம். ஒரு வெலவளவுள்ள 5 கிராம் உலோகத்தின் நீரற்ற குளோரைட் அது நீரற்ற சல்பேட்டாக முற்றாக மாற்றப்பட்ட போது 6 கிராம் நீரற்ற சல்பேட்டை கொடுத்தது. உலோகத்தின் சாரணு திணிவுதான் கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு வெலவளவுன்னு சொல்லி அந்த உலோகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இத எப்படி செய்யறன்னு பாப்போம். இந்த கேள்வியில என்ன நடக்குதுன்றதை விளங்குறதுக்காண்டி நான் அப்படி எழுதியிருக்கிறேன். இப்ப குளோரைட் வந்து சல்பேட்டா மாத்துறாங்க, பிறகு ஒரு வெலவளவுள்ள உலோகம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஒரு வெலவளவுள்ள உலோகம்ண்டா என்ன மாதிரி சூத்திரம் வரும், குளோரைட் சூத்திரம் வந்து MCL வரும். ஏனண்டா வலுவளவும் மாறித்தனி போடுறது. இப்ப சல்பேட்டுண்டா சல்பேட்டுண்ட வலுவளவு என்ன, 2. அப்ப அது M2SO4 வரும், அது இந்த சூத்திரம். அப்பவுமே அந்த தேவையான ரெண்டையும் மட்டும் சமப்படுத்தி பார்த்தா MCL முன்னாடி ஒரு 2 கட்டாயம் வரும், ஏன்னா M2SO4 ஆகுறதால. இப்ப இதுல ரெண்டு மூல் எண்ணிக்கைய பார்த்தா MCL மூல் எண்ணிக்கை M2SO4 போல 2 மடங்கா இருக்கு. இப்ப இதை வச்சுக்கொண்டே இந்த கணக்கு செய்யலாம். இப்ப MCL துணிவு தந்திருக்கிறாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, M சாரணு துணிவு. அதான் வந்து நான் M வைக்கிறேன், கேபிட்டல் M வைக்கிறேன் சாரணு துணிவு. இப்ப நான் நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் MCL பதிலா என்ன போடலாம், அதன் துணிவை மொத்த மூல துணிவால பிரிச்சு போடலாம். திணிவு 5, மூலர் துணிவு பார்த்தா M+35.5. ஏன்னா குளோரின் மூலர் துணிவு எனக்கு தெரியும். அந்த மாதிரி இங்கால M2SO4 நம்பர் ஆஃப் மூல்ஸுக்கு பதிலா துணிவின் கீழ் மூலர் துணிவு, 6 கீழ் 2M+32, அது சல்பர் ஆக்சிஜன் 64. இப்ப இந்த சமன்பாட்டை இந்த நான் ஸ்டெப்ஸ் எப்படி சுருக்கி இருக்கிறேன்னு காட்டியிருக்கிறேன். சுருக்கி பார்த்தா எம்மிண்ட பெருமானம் வரும் 27. அப்ப அது எத்தனையாவது ஆன்சர், 3வது ஆன்சர். இப்ப 14வது கேள்விய பார்ப்போம். சைவதசம் 2 mol·3 − 3 NaOH 125 cm கனமும் சைவதசம் 1 mol·3 − 3 H2SO4 125 cm கனமும் கலப்பதால் உண்டாகிய கரைசல் ஒன்றில் பிரசன்னமாக இருக்கும் அயன்களின் மூல்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கிறாங்க. உண்மையான கேள்வியில் பிரசன்னமாக இருக்கும் அயன்கள்ண்டா என்னன்னு தெரிஞ்சாலே செஞ்சிடலாம். NaOH-ஐயும் H2SO4-ஐயும் கலக்கேக்க உண்மையா உருவாக போறது என்ன, Na2SO4. அப்ப பிரசன்னமா இருக்கும் அயன்கள்ண்டா அந்த தாக்கம் புரிய போற அயன்களை தான் இவங்க சொல்றாங்க. அதாவது Na+ SO4-2 - N மீன் பண்ணி தான் இந்த கேள்வி அமைச்சிருக்கிறாங்க. அப்ப உண்மையா Na+ன்றையும் SO4-2 - ன்றையும் மூல எண்ணிக்கையை கண்டு கூட்டி விட்டாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப நான் முதல் நம்பர் ஆஃப் Na+ கண்டிருக்கிறேன். அப்படி என்றா செறிவை அது என்ன கனவளவால பெருக்கி செறிவு தந்திருக்கிறாங்க சைவதசம் 2 mol·3 − 3 அண்டு கெனளவு தந்திருக்கிறாங்க 125 cm கிணம் அண்டு அதை டெசிமீட்டர் கிணமா மாத்திரக்கு 10¹³ பெருக்கி இருக்கிறேன். இப்ப மூல எண்ணிக்கைய பார்த்தா 25 × 10¹³ வரும். இதே மாதிரி SO4-2- பார்த்தா சைவதசம் 1 mol·3 − 3 என்று செறிவு தந்திருக்காங்க, கெனவளவு தந்திருக்காங்க 125 × 10¹³ கெனம் உண்டு. அப்ப அதுண்ட மூல எண்ணிக்கைய பார்த்தா 12.5 × 10¹³ வரும். மொத்த மூல எண்ணிக்கைய பார்த்தா 37.5 × 10¹³ வரும் மொத்த மூல எண்ணிக்கை ரெண்டையும் கூட்டினா. அப்ப ஆன்சர் என்னவா வரும், சைவதசம் 3, 7, 3, 7, 5, 3 வரும். அது எத்தனையாவது ஆன்சர்ன்னு பார்த்தா 1வது ஆன்சரா இருக்கும். இப்ப 15வது கேள்விய பார்ப்போம். 1.1 கிராம் சென்டிமீட்டர் - 3 அடர்த்தியும்
சதவீதம் எச்சன்னோ த்ரீ திணிவு ரீதியிலும் 10 கிராம் எச்சன்னோ த்ரீயை கொண்டிருக்கும் ஐந்தான எச்சன்னோ த்ரீ கரைசல் என்ன கனவளவை உடையது? இப்ப இது ஒரு எச்சன்னோ த்ரீ கரைசலை பற்றி கதைக்கிறாங்க. அதுல அடர்த்தி தந்திருக்கிறாங்க 1.3 சைபர் கிராம் சென்டிமீட்டர் -3 என்று. பிறகு திணிவு சதவீதம் தந்திருக்கிறாங்க 20% உண்டு. திணிவு தந்திருக்கிறாங்க 10 கிராம் எச்சன்னோ த்ரீயை கொண்டிருக்கும் உண்டு. இப்ப இதுல வந்து கேட்டிருக்காங்க எச்சன்னோ த்ரீ என்ன கனவளவு கொண்டிருக்கும் உண்டு. இப்ப இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்ப உண்மையா இதுல எச்சன்னோ த்ரீ திணிவு தந்திருக்காங்க 10 கிராம் உண்டு. அப்ப 20% தான் எச்சன்னோ த்ரீ திணிவு ரீதியில தந்திருக்காங்கன்னு சொல்லியே பெற கொண்டு தந்திருக்காங்க. இப்ப உண்மையா மொத்த கரைசல்ல திணிவு என்னவா இருக்கும்? 50 கிராமா இருக்கும். ஏன்னா அந்த 20% எச்சன்னோ த்ரீ தான் வந்து 10 கிராம். அப்ப 100% எத்தனையா இருக்கும்? 50 கிராமா இருக்கும். அப்ப கரைசல் திணிவு வந்து 50 கிராம். அதனால வந்து 50 கிராம் மொத்த கரைசல் 50 கிராம்னு எடுத்திருக்கேன். இப்ப மொத்த திணிவும் அடர்த்தியும் தெரிஞ்சா கன அளவு காண்றது ஈஸி. எப்படி? திணிவை வந்து அடர்த்தியால பிரிச்சு விட்டாலே கன அளவு வந்துடும். அப்ப திணிவு 50 கிராம் அடர்த்தி 1.1 சைபர் கிராம் சென்டிமீட்டர் -3 பிரிச்சா கன அளவு வரும் 45.45 சென்டிமீட்டர் கன மட்டும் வரும். அப்ப அது கிட்ட இருக்கிற ஆன்சர் எது? 4வது ஆன்சர் 45 வரும்.